யூடியூப் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பர் ஜெபத்துரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து தீபாவளி கொண்டாட்டம் பாதுகாப்பானதாக அமைய என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் கையாளணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். பொதுவாக தீபாவளினாலே சந்தோஷமாக குடும்பத்தோட புத்தாடைகள் அணிந்து பலகாரங்கள் உண்டு மகிழ்ந்து பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுவது வழக்கம். இந்த மகிழ்ச்சியான நாளில் கூட சிலர் விபத்துகளில் சிக்கி அவங்களுக்கு வந்து ஒரு துக்க நலகம் அமைஞ்சிருந்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அந்த பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது முறையான பாதுகாப்பு வழிமுறைகள் அவங்க கையாளாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி விபத்துகளுக்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த பட்டாசுகள் வெடிக்கும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் கையாளணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். முதலாவது, 5 வயதுக்கு குறைவான வயது உள்ள குழந்தைகளுக்கு பட்டாசுகள் வெடிக்க அனுமதிக்கக்கூடாது. 5-12 வயதுக்குள்ளே குழந்தைகளுக்கு பட்டாசுகள் வெடிக்க அனுமதிக்கலாம். அதுவும் சங்கு சக்கரம், ஃப்ளவர் பாட்ஸ், அப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு போன்ற ஆபத்துக்கள் குறைந்த பட்டாசுகள் வெடிக்க அனுமதிக்கலாம். அதுவும் அவர்களை தனியாக வெடிக்க அனுமதிக்கக்கூடாது. ஒரு அடல்ட் சூப்பர்விஷனில் தான் அவங்க வந்து வெடிகளை வெடிக்க அனுமதிக்க வேண்டும். அதே மாதிரி நம்ம வந்து பட்டாசுகளை வெடிப்பதற்கு அகர்பத்திகளை பயன்படுத்துவோம். அந்த அகர்பத்திகளை பற்ற வைக்கிறதுக்கு கேண்டில் பயன்படுத்துவோம். அந்த கேண்டிலை வந்து எந்த இடத்துல வெடியை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதிலிருந்து வெகு தொலைவில் தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த கேண்டிலை வந்து தரையில் ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கணும். அது பக்கத்தில் எதுவும் தீப்பிடிக்கிற மாதிரி பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. கேண்டில் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து வெடி பொருட்கள் வச்சுருக்கிறோமோ, எந்த இடத்துலேருந்து நம்ம வெடிகள் பொருட்களை வெடிக்கிறோமோ அதிலிருந்து தூரமான இடத்துல தான் வைக்கணும். அந்த கேண்டிலை சுற்றி தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களோ இல்லை வெடி பொருட்களோ வைக்கக்கூடாது. கேண்டிலை வந்து ப்ராப்பராக கிரவுண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி எரிஞ்சிகிட்டு இருக்க கேண்டில் நியர்பை சர்ஃபேஸ்லேருந்து 3 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். இப்போ சப்போஸ் வந்து கம்பி மத்தாப்பு நம்ம வந்து பற்ற வைக்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் கையாளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி மத்தாப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வயதுக்கு அதிகமான வயதுள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம வெடிக்க அனுமதிக்கணும். அதே மாதிரி ஒரு நேரத்தில் 1 கம்பி மத்தாப்பு தான் பற்ற வைக்கணும். இடுப்பில் குழந்தைய வச்சுட்டு கம்பி மத்தாப்பு பற்ற வைக்கக்கூடாது. கம்பி மத்தாப்பு எரிஞ்சு முடித்த உடனே அந்த கம்பி, சூடான கம்பியை வந்து ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரில் வந்து மூழ்கி தான் வைக்கணும். குழந்தைகள் வந்து கம்பி மத்தாப்பை பற்ற வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி வந்து கம்பி மத்தாப்பு பிடிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது கையை நீட்டி உடம்புலேருந்து தொலைவில் தான் வந்து அந்த கம்பி மத்தாப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி கம்பி மத்தப்பை பற்ற வச்சுட்டு அதை வச்சுட்டு மற்றவங்களை விரட்டிட்டு போயிட்டு அவங்க மேலே வந்து வைக்கிறதோ இல்லை சுற்றி சுற்றி அதை வச்சு விளையாடுறதோ பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பி மத்தப்பு பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள். அதே மாதிரி நம்ம வந்து வெடிகளை வெடிக்க முன்னாடி அந்த இடத்த வந்து ப்ராப்பராக நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஓப்பன் ஏரியாவாக இருக்கணும். அந்த இடத்துல வெஹிக்கிள் பார்க்கிங் எதுவும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் மரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அதுமாதிரி ரொம்ப குறுகலான ஒரு இடமா இருக்கக்கூடாது. அந்த வெடி வெடிக்கிற இடத்துல ஒரு 2 பக்கெட்டு வாட்டர் வச்சுருக்கணும். ஒரு பக்கெட்டில் வந்து சாண்ட் வச்சுருக்கணும். வெடி வெடிக்கும் பொழுது கண்ணாடி மாதிரி ஐ ப்ரொடெக்ஷன் வியர் வந்து கட்டாயம் நம்ம போட்டிருக்கணும். அப்புறம் வந்து ஹேண்ட் க்ளோஸ் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ராக்கெட்டு அந்த மாதிரி வெடிகள்லாம் வெடிக்கும் பொழுது கீழே வந்து ப்ராப்பரான சப்போர்ட் வைக்கணும். சிலர் வந்து பாட்டில் வைக்கிறது இல்லை டப்பால் வைக்கிறது அந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டில் ஈடுபடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராப்பரான ஒரு லாஞ்சர், அதாவது சேஃபான ஒரு லாஞ்சரில் வச்சுட்டு தான் அந்த ராக்கெட்ஸ்லாம் வந்து விடணும். பக்கத்தில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எப்பவும் வச்சுருக்கணும். பக்கத்தில் வந்து இந்த பூனை, நாய் இந்த மாதிரி பெட்டு வந்து வரவிடாமல் பார்த்துக்கணும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு வெடி வெடிக்கும் முன்னாடி அந்த இடத்த எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இனி இந்த பாதுகாப்பான தீபாவளிக்காக செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வெடி வெடிக்கக்கூடிய குழந்தைகள் சிறுவர்களுக்கு மேலே எப்பவுமே அடல்ட்டோட சூப்பர்விஷன் கண்டிப்பாக இருக்கணும். எப்பவுமே வந்து நல்ல குவாலிட்டியான ஃபயர் கிராக்கர் மட்டும்தான் வாங்கணும். தரச்சக்கரம் அப்புறம் புஷ்வானம் இதெல்லாம் வந்து ப்ராப்பரான லெவலான கிரவுண்டில் தான் வைக்கணும். எப்பவுமே கால் முழுவதும் மூடி இருக்கிற மாதிரி சப்பல்கள் அணிவதும் உடம்பு முழுவதும் மூடி இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுகள் அணிந்து வெடிகள் வெடிப்பது நல்ல பாதுகாப்பானது. எப்பவுமே வெடியில் இருக்க திரியை பற்ற வைக்கும் பொழுது நீளமான குச்சியை கொண்டோ இல்லை அகர்பத்தியை வச்சோ கொஞ்சம் தூரத்துலேருந்து அதை பற்ற வைப்பது நல்லது. ஒரு நேரத்தில் ஒரு வெடியை தான் வெடிக்கணும். யூஸ் பண்ண ஃபயர் கிரக்கரை ப்ராப்பராக தண்ணியில் முக்கியோ இல்லை மணலில் முக்கியோ அதை ப்ராப்பராக டிஸ்கார்ட் பண்ணிடணும். மெழுகுவர்த்தியோ அல்லது அகர்பத்தியோ கொண்டு வெடிகளை வெடிக்க செய்யலாம். வெடி வெடிக்கக்கூடிய இடங்களில் தீப்பிடிக்கக்கூடிய பொருளோ இல்லை கூரை வீடுகளோ இல்லாத இருப்பதை உறுதி செய்து கொள்ளணும். வெடி வெடிக்கக்கூடிய இடங்களில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து கட்டாயம் வச்சுருக்கணும். மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தின் ஆணைப்படி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்கலாம். திறந்த வழிகள் மற்றும் பொது இடங்களில் கூட்டாக பட்டாசுகளை வெடிக்கலாம். இதுவரை பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாட செய்யக்கூடியவைகளை பற்றி பார்த்தோம். இனி பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாட செய்யக்கூடாதவைகளை பற்றி பார்ப்போம்.
எப்போவுமே வந்து வெடிப்பொருட்களை கையில் பிடிச்சி வச்சுட்டு வெடிக்கக்கூடாது. எப்பவும் தளர்வான அல்லது நீளமான ஆடைகளை அணிந்து வெடிகளை வெடிக்க செய்யக்கூடாது. சின்ன பிள்ளைங்க வந்து பயக்கெட்டில் வந்து வெடிப்பொருட்களை போட்டுட்டு விளையாடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. ஒரு தடவை ஒரு வெடிப்பொருளை தீயை பற்ற வச்சிட்டோன்னா அது பக்கத்தில் போகக்கூடாது. அது எப்போனாலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வெடிக்கும் பொழுது நம்ம விபத்தில் சிக்கிக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வெடிப்பொருட்களை வந்து வீட்டுக்குள்ளேயோ இன்டோர்லேயோ அல்லது கொரிடார்லேயோ நம்ம வந்து பற்ற வைக்கக்கூடாது. வெடிப்பொருளை பற்ற வைக்கும் பொழுது குனிஞ்சிக்கிட்டு பற்ற வைக்கக்கூடாது. நம்ம உடம்பை வந்து நீளமாக நீட்டிட்டு தூரமாக வெடிப்பொருள் உள்ள திரியை நம்ம பற்ற வைக்கலாம். எப்போவுமே ராக்கெட் மாதிரி மேலே போய் வெடிக்கிற வெடியை மரத்துக்கு கீழேயோ இல்லை எலக்ட்ரிக்கல் பவர் லைன்ஸுக்கு கீழேயோ வந்து வைக்கக்கூடாது. பயன்படுத்தின வெடிப்பொருட்களை தெருவிலையோ அல்லது பப்ளிக் பிளேஸ்லேயோ தூக்கி எறியக்கூடாது. குழந்தைகளை வந்து வெடிப்பொருட்களை பற்ற வச்சுட்டு யார் மேலே தூக்கி போடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. மருத்துவமனைகள், பள்ளிகள், நீதிமன்றங்கள் முதலில் அமைந்துள்ள அமைதி பகுதிகளில் வெடிகள் வெடிக்கக்கூடாது. இதுவரை பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாட செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைகளை பற்றி பார்த்தோம். இனி வெடி வெடிக்கும் பொழுது ஏதாவது பேர்ன் இன்ஜுரி ஆச்சுன்னா ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். எப்போவுமே வந்து தீக்காயங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண முன்னாடி அது வந்து என்ன டிகிரி ஆஃப் பேர்ன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த அளவுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க ட்ரை பண்ணணும். பேர்ன் இன்ஜுரி ஆச்சுன்னா முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பேர்ன் இன்ஜுரி ஆச்சோ அதில் வந்து கூல் வாட்டரை கொண்டு ப்ராப்பராக அந்த இடத்த நல்லா குளிர் வைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஐஸ் கட்டிகளை கொண்டு அந்த பேர்ன் இன்ஜுரியில் வச்சு அதை குளிர் வைக்கக்கூடாது. அப்படி குளிர் வச்சோம் அப்படின்னா அது இன்னும் அதிகமான திசு டேமேஜுகளுக்கு வழிவகுக்கும். எந்த இடத்துல தீக்காயம் பட்டிருக்கோ அந்த இடத்துல இருக்கிற துணி, பேங்கிள்ஸ், ரிங்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதிலேருந்து இமிடியேட்டாக எடுத்துடலாம். எப்போவுமே வந்து ஒரு தீக்காயத்தில் கொப்பளங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை குத்தி உடச்சி அதை அது உள்ளே இருக்கிற வாட்டரை வெளியே வர விடக்கூடாது. கொஞ்சம் மைனராக பேர்ன் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அதில் வந்து சில்வரக்ஸ் போன்ற ஆயில்மெண்ட்டுக்கெலாம் அது மேலே அப்ளை பண்ணலாம். கண்ணில் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக குளிர்ந்த நீரை கொண்டு அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு உடனே நம்ம மருத்துவமனைக்கு அழைத்து செல்லலாம். இப்போ யாராவது வெடி வெடிக்கும் பொழுது அந்த வெடியிலேருந்து வர ஸ்மோக்கை வந்து இன்ஹேல் பண்ணி அவங்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள இமிடியேட்டாக சுத்தமான காற்றோட்டமுள்ள இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து சுவாசிக்க செய்யணும். அதுக்கப்புறம் உடனே மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டி செல்லணும். அதே மாதிரி இந்த பேர்ன் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு மிகவும் அதிகப்படியான நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி எந்தெந்த சாப்பாடில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கோ அந்த மாதிரி சாப்பாடில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேர்ன் இன்ஜுரியிலேருந்து ஈஸியாக அவங்க ஹீல் ஆக முடியும். அதேமாதிரி இந்த தீபாவளி நேரங்களில் நிறைய சாலை விபத்துகள் மது அருந்தி வாகனங்களை ஓட்டுவதனால் ஏற்படுது. அதனால் மது அருந்தி விட்டு கட்டாயமாக அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ தயவுசெய்து வாகனங்களை ஓட்டாதீருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத உணவுகளை வந்து வெளியே கடையிலேருந்து வாங்கி சாப்பிடும்பொழுது, அதாவது பலகாரங்களை விழுந்து வெளியே கடையிலேருந்து வாங்கி சாப்பிடும்பொழுது அவங்க வயிற்றுக்கு ஒத்துக்கலாம் போகுது. அதனால் நல்ல குவாலிட்டியான ஆகாரங்கள் வந்து வெளியே வாங்கியோ இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு நிறைய தகராறு நடக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்போவுமே வந்து சந்தோஷமாக நமக்குள்ளே யாரோடையும் எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கு என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை கையாளணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன்னு தடுப்போம். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.